பத்து தலைன்ற மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறமா சிம்பு நடிக்க இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் தயாரிக்கிறாருன்றதும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் சூப்பரான இயக்குநர்கள் அருமையான நடிகர்களை வச்சு கதைகளையும் சூஸ் பண்ணி தான் தயாரிச்சிட்ருக்காங்க. அதனாலேயே STR 48 படம் மேலே ரசிகர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மாநாடு வெந்து தணிந்ததுக்காடு பத்து தலன்ட்டு ஹேட்ரிக் வெற்றிகளை கொடுத்துருக்க சிம்பு மேலேயும் ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பும் இருக்குங்க. அதனாலேயே STR 48 படத்தோட அப்டேட் எப்படா வரும் எப்படா வரும்ன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா STR 48 படத்தோட ஷூட்டிங்கான முன்பணிகளில் தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க படக்குழுவினர். அடுத்த மாதம் அதாவது அக்டோபரில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனே நடிக்கிறாங்க அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்லாம் ஏகப்பட்ட தகவல்கள் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வெறும் தகவலாகவே போயிடுச்சு. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த STR 48 படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக ஸ்ரத்தா கபூரை நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தகவலும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. ஆனால் ஸ்ரத்தா கபூர் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் செமையாக இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் STR 48 திரைப்படத்தில் ஸ்ரத்தா கபூர் நடிக்கிறாங்களா இல்லையா, இதுவும் வெறும் தகவலாகவே போயிருமா இல்லை இது ஒரு உண்மை தகவலா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.